நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலேயே பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பானிபூரி செய்கிறதுக்காக நான் வந்து ஆச்சி பானிபூரி கிட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து உண்மையிலே செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த பேக்கெட்டில் பின்னாடியே பார்த்தீங்கன்னா அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா செய்முறை விளக்கங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சூப்பராக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 40 ரூபா. ஆனால் நான் வந்து ஒரு கடையில் வாங்குறப்ப இது வந்து 38 ரூபா போட்டாங்க. இப்போ இந்த பேக்கெட்டில் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கவர் கொடுத்துருக்காங்க, 2 பார்சல் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு பூரி இருக்குது, அந்த பூரி செய்வோம் இல்லையா, அதுக்காக ஒரு ரவுண்ட் ரவுண்டாக அப்பளம் அணுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த பீஸ் எல்லாம் இருக்குது இதில். இதோ எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24 பீஸ் இருக்குது. அப்புறம் இதில் வந்து நம்ம அந்த பானிக்கு தேவையான புளி சட்னி, மின்ட் சட்னி அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். 3 கவர் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா புதினா சட்னி இருக்குது. அப்புறம் இந்த கவரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு சீசனிங்க்காக அதில் மசாலா கொடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் போட்டு செய்ய சொல்லியிருக்காங்க, அதுக்காக மசாலா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு, இதில் நம்மளுக்கு பெரிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு வேக வைக்கணும், ஒரு வெங்காயம் நறுக்கணும், அது மட்டும்தான் நம்மளோட வேலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புளி சட்னி கொடுத்துருக்காங்க, புளியும் டேட்ஸும் சேர்த்து ஒரு சட்னி, ஸ்வீட் சட்னி நல்லா இருக்குது இது, அதுவும் கொடுத்துருந்தாங்க. இந்த 3 பேக்கெட் கொடுத்துருக்காங்க மொத்தமாக. ஒரு பேக்கெட் மசாலா, 2 பேக்கெட் புளி இந்த சட்னி, அப்புறம் ஒரு பூரி ஹிட்டு இவ்வளவும் உள்ளே இருந்தது. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒன்றுனா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பூரி, அந்த குட்டி குட்டியாக பூரி இருக்கும் இல்லையா, அது பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, நல்லா தடிமனாக இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. ஒரு பூரி கூட உடையலை, அப்படி எல்லாமே முழுசு முழுசாகவே இருந்தது. நான் கூட நினச்சேன் இப்படி பேக்கெட்டில் வரது பூரியெல்லாம் உடஞ்சி உடஞ்சி இருந்ததுன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்னு நினச்சேன், உடையவே இல்லை. நல்லா பூரியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தின்னமாக இருக்குது. ஆனால் பொரிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இது வந்து சாஃப்டாக இருக்கா இல்லைனா ஹார்டாக இருக்கான்னு சொல்லி. மொத்தம் பார்த்திங்கன்னா 24 பூரி இருந்தது. இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். பூரி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா மின்ட் சட்னி, இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, இதை மின்ட் சட்னி கூட ஒரு 290 ml தண்ணி சேர்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே அது ஓப்பன் பண்ணோடனே நல்லா புதினா சட்னி வாடை தான் அடிச்சுது. நல்லா புதினா, அப்படி நம்ம வீட்டில் புதினா சட்னி அரைப்போம் இல்லையா, அதே ஸ்மெல் தான் இருந்தது. நாங்கள் டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன், நல்லா இருந்தது. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பானி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்வீட் சட்னி கொடுத்துருக்காங்க, அதையும் இப்போது கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். இது வந்து புளியும் அப்புறம் டேட்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்ச பேஸ்ட்டு, ரொம்பவுமே நல்லா இருந்தது. சாப்பிட்றப்போ அப்படி நல்லா ஒரு புளிப்பு இனிப்பு அந்த மாதிரிக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரிக்கு இருந்தால் தான் நம்ம வந்து இதில் வைக்க முடியும். இதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை காமிக்கிற பாருங்கள் இது எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் பாருங்கள் இது வந்து ஸ்பூனை வச்சு எடுத்தோன்னா நல்ல ஒரு கெட்டியான அல்வா பதத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மணிக்கு இருந்தால் நம்ம வந்து அந்த பூரியிலலாம் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரிக்கி ஆக்கிக்கலாம். தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேணாம். நான் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருப்பேன். சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேன். கலக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு நல்லா பேஸ்ட் மாதிரிக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மணிக்கு இருக்குது. இந்த மணிக்கு இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பூரியில் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மணிக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசித்து எடுத்திருக்கேன். அதுலேயுமே 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதாவது 200 கிராம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் நல்லா ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த வெங்காயத்துக்கும் உருளைக்கிழங்குக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் அதில் பேக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இந்த மசாலாவில் வந்து 1/4 பாகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன், கொஞ்சம் காரமாக இருந்தது. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு
எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கால் பாக்கெட் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தது. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு அந்த மசாலா உப்பு எல்லாமே வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. உங்கள்கிட்ட இதில் வந்து மல்லியில் இருந்ததுன்னா கொஞ்சம் மல்லியிலையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் அதனால் சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா, பாணி, புளிச்சட்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி மட்டும்தான் செய்யணும். இப்போ அதையும் செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம்ங்கிறதுனால நான் பூரி எப்படி புஸ்ஸுன்னு வருதுன்னு தெரியலன்னு சொல்லி எண்ணெயை கொஞ்சம் காய வச்சுட்டு அந்த ஒன்றை மட்டும் போட்டு எடுத்தேன். பரவாயில்ல, போட்ட உடனே நல்லா புஸ்ஸுன்னு உருண்டை உருண்டையாக வந்துருச்சு. ஆனால் நம்ம வந்து இதில் வந்து நம்ம வீட்டில் பொரிக்கிற மணிக்கு தள்ளி தள்ளி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வேக வச்சேன். ஆனால் இது வந்து நம்ம எதுவுமே பண்ண வேணாம், இந்த பூரியை போட்டோனாலே போதும், அதுவே நல்லா திரும்பி திரும்பி நல்லா வெந்து வந்துடுது. எனக்கே ஒரு ரெண்டு டைம் போட்டு பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது, நம்ம போட்டு விட்டுட்டோன்னா போதும் அதுவே ஒரு சைடு வெந்துட்டு அப்புறம் இன்னொரு சைடு தானாகவே திரும்பி வெந்துடுது. இப்போ பாருங்கள், அதுவே தானாகவே திரும்பிக்கிடும். நானே அதுக்கப்புறம் தான் கவனித்தேன். அப்போ நான் நம்ம வந்து போட்டு மட்டும் விட்டால் போதும் அதுவே தனக்கு தேவையான அளவு வெந்துக்கிறதுக்கு திரும்பிக்கிறது. சூப்பராக இருந்தது. இந்த பூரி பொரிக்கிறப்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா நம்ம பூரியை போடுவோம், அதுவே வெந்து வெந்து அப்படி ஜாலியாக திரும்புகிறப்போ ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் எனக்கு அது நம்ம வீட்டில் பூரி பொரிச்ச மாணிக்கே தானே கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன், நான் அது ஒன்றுமே பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், நம்ம அப்படி போட்டாலே போதும் அதுவே பிறண்டுக்கும். இங்கே பாருங்கள், அதுவே சுற்றி சுற்றி அதுவே தானாகவே வெந்துக்குது. ஆனால் நமக்கு வந்து அப்படி பூரி பொரிச்ச ஞாபகத்தில் எப்போ பார்த்தாலும் கிண்டிகிட்டே இருக்கணும்னு தோணுது. மற்றபடி ஒன்றும் இல்லை, இப்போ போட்டாச்சா அதுவே தானாகவே அப்படியே திரும்பிக்கும். இங்கே பாருங்கள், அது ஒன் சைடு வெந்த உடனே மறுபடியும் அடுத்த சைடு வெந்துடுது. அப்புறம் மறுபடியும் அடுத்த சைடு தானாகனா மறுபடியும் திரும்பிக்குது. இந்த மணிக்கு திரும்பி திரும்பி சூப்பராக நல்லா ரவுண்டாக வந்துடுது. நம்ம வீட்டில் போடுற மாதிரிக்கு தட்டையாக இல்லாமல் நல்லா ரவுண்டாக உருண்டையான பூரியாக வருது. சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு அந்த பூரி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முட்டை சைஸில் இருக்குது, ஒரு மாதிரி கோள வடிவமாக. ஆனால் அது பூரி பொரிஞ்சு வரப்போ நல்லா ரவுண்டாக புசு புசுன்னு எலுமிச்சம்பழம் மணிக்கு இருக்குது. அப்படி கடகடன்னு போட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் தான் அவ்வளோ பூரியும் பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், பூரி வந்து பொரிஞ்சு வரப்போ அழகாக இருக்குது, புசு புசுன்னு வரப்போ. இப்போ எல்லா பூரியும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பூரி எடுத்துட்டு சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். விரலை வச்சு அப்படி பெருவிரலை வச்சு நல்லா நசுக்கி விட்டோம்னா உடஞ்சிக்குது. அதாவது நம்ம வீட்டு பூரி மாதிரி ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. நல்லா விரல்ட்டு அப்படி நசுக்கி நசுக்கி எடுத்தோம்னா அப்படி உள்ளே சென்டரில் ஒரு ஹோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வச்சு மசாலா செஞ்சிடலையா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு அப்புறம் ஸ்வீட் சட்னி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சட்னியை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு அப்புறமா நம்ம அந்த பாணி கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மின் சட்னி, அதை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம அந்த பூரியை விட்டு ஒரு அப்படி உள்ளே முக்கி எடுத்தோன்னா நம்மளோட பானிபூரி ரெடி. உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த மசாலா மட்டும்தான் கொஞ்சம் காரம், அதாவது பசங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தது, மற்றபடி எல்லாமே அப்படியே சூப்பர் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ வந்து எல்லா பூரியும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பூரியும் பார்த்திங்கன்னா சென்டரில் ஹோல் பண்ணி மசாலா நிரப்பி புளிச்சட்னி வச்சு ஃபுல்லாக சென்டரில் எடுத்து வச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த நம்ம சாப்பிட்றப்போ அந்த பாணியில் முக்கி முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லாருக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மொத்தமாக ரெடி பண்ணிவிட்டு எல்லா ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஃபேமிலியோடு உட்காந்து அதுவும் இந்த மழை டைமில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 40 ரூபாய்க்கு இவ்வளோ பூரி பானிபூரி கிடைக்கிறதுங்கிறது வந்து நம்மளுக்கு எவ்வளோ லாபம் தான். இப்போ கடைகளெல்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளேட் பூரி வந்து ஒரு 5 பீஸ் கொடுப்பாங்க, அதுவே 20 ரூபாய் சொல்லுவாங்க, அதுக்கு கூடவே தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 40 ரூபாயில் 22 பூரி கிடைக்குது, ரொம்பவுமே லாபம் தான். கண்டிப்பாக இதுக்கு வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் எல்லா பூரியும் ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக போகிறோம். இப்போ கடகடன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக எல்லா பூரியும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போது ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த பானியில் முக்கி எல்லோரும் சாப்பிட போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உண்மையிலே பா சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சேனல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.